வந்து பாரு வந்து பாரு வந்து பாருறான் எத்தனை ஆலன் இருக்கும் போதே. ஐயோ ஒரு 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 பிகைண்ட் சீன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது, பரவாயில்ல காமெடியா இருக்கும் எடுத்து காமிக்கிறேன். ஆலன் வாங்க நம்ம போய் எடுத்துவோம். இங்கதான் இருக்காங்க இங்க. ஓ மை காட், ஆட்டம் காட்டிட்டான் ஆலன். ஆலன் ஹோலி ஷிட், நல்ல வேலை எல்லாத்துக்கும் நம்ம முடிச்சு. ஆலன் வாங்க நம்ம கார்ல ஓடலாம், வண்டியில் ஏறுங்க ஆலன், சீக்கிரம் ஏறுங்க, நம்ம ஸ்கேம் பண்ண போறோம். ஐயோ வண்டியில் ஏறி தொலையா, ஐயோ அடிச்சு விடுவாயா. ஓகே ஹலோ ஆஃபீஸஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் ஒன்றுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், அதனால தான் எபிசோட் டூ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முடிஞ்சால் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஹெட்செட் போட்டுக்கோங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்ன இன்வைட் அக்செப்ட் பண்ணிட்டீங்க தல, அது போதும் தல, எனக்கு தல ஒன்றை வச்சு சரியான கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம் கைஸ், நான் உங்களுக்கு ஆட்டோ மேட்ச் பிளேயருங்கிறத ப்ரூஃப் காமிச்சுக்கிறேன். பா சட்டை பண்ணு சொல்லுங்க, நீங்கள் பார்த்துங்க மேட்ச்சில் வந்திருக்கா அப்படி. ஆட்டோ மேட்ச் பிளேயரு பார்ப்போம். ஐயோ ஷாக் பண்ணியா, ஐயோ போயிட்டான் போலையோ, அப்படி இருக்கான் ஆலன். உன் ப்ரொஃபைலில் நான் விசிட் பண்ணி பார்த்தவனும்,
நம்மளும் புதுசு புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணி போகிறோம். அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு நம்புறேன். என் தலை ஆலன், வாட தலை. ஆனால் ஆக்சுவலாக நீ ஆலனாக மாறுவேன் நினச்சி பார்க்கல. ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? நீ ஆனஸ், ஐயோ என் பேரே வேறு மாதிரி வருதே, அனீஸ்லேருந்து ஆலனாக மாறின பார், அங்கேயிலேருந்து தான் நீ கிங்காக மாறின. அங்கேயிலேருந்து தான் என்னோட கண்டென்ட்டுக்கு ஒரு சரியான டாபிக் கிடச்சிச்சு. தமிழில் நீ ஆலனாக மாற போகிற, என் வீடியோவில் நீ வரப்போற. வாழ்த்துக்கள். இப்போ பாரு ஆலனோட ஃபேன்ஸ், ஓ மை காட், சுற்றி ஆலன் ஃபேன்ஸாகவே இருக்காங்க. பேட்சுக்குள்ளே போகிறோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவனோட திறமையை நீங்கள் போன மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க. பய அவுட் ஆஃப் ப்ளூ ஆல், அந்த இடத்துல மூவ்மெண்ட் கொடுத்து ஏதாவது பண்ணியிருக்கலாம், பட் தலைமை விட்டுட்டான். சரி, இந்த வாட்டி நம்ம ஜம் மாஸ்டர் போட்டிருக்கான். தலைவனை ஸ்டார்டிங்லேயே அட்டாக் கொண்டு போனால் நல்லாயிருக்காது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு அட்டாக் பண்ணலான்ருக்கேன். வழக்கம் போல் என் கூட விளையாட எல்லாருக்குமே தெரியும், நான் இறங்குற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா போச்சுனோக்குதான். போச்சுனோக்கில் இறங்கி கொஞ்சம் லூட் எடுத்துட்டு ஃபேக்ட்ரி கிளாக் டவர் பீமா சக்தி அண்ட் ஃபைனலி பீக் போவோம். ஏன்னா அப்படி தான் அந்த மேக்ஸிமம் ஜோன் வரும். ஸோ அந்த தான் போவோம். தலைவா மார்க் பண்ணுறான், தலைவா வாங்க விளையாடலாம். ஏன் என்ன மாதிரி மார்க் பண்ணு, கமான் ஆலன், நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி விளையாடுவோம், நீங்களும் அப்படி விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆலன் வந்து விளையாடலை, அவன் சீரியஸான ஆள். ஆக்சுவலாக நம்ம தான் இங்கே ஆலன் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓகே. ஆலன் அதை பார்த்தா நான் கூட தெரியல. 46 பேர் அடைவாளன் வாட்டி வரோம், அடிக்கிறோம், தூக்குறோம், கண்டென்ட் எடுக்கிறோம். தலைவா ஆலா, உனக்கு இந்த வீடு வச்சுக்க, நீ இந்த வீடு வச்சுக்க, நான் அந்த வீடு வாங்கிக்கிறேன். ஐயோ, நம்ம மனசை பாருங்கயா, எனக்கு இந்த வீட்டில் உள்ள லூட்டை நீ எடுத்துக்க, நான் கிட்ட போய் எடுத்துக்கணும், அவன் போகிறான். அது ஆலன். ஆலனோட குணத்தை எல்லாரும் கற்றுக்குங்க. ஓகே, கன் பிளாஸ்மா கன் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே. அடுத்து ஜிஐ டீம் எங்கே எங்கே? இவன் மொதல் அந்த டெம்பர் பேச நாத்தனையா, உடஞ்சி போய் நடு நடு அப்படியே இடிக்குது. அதனால தான் நம்ம கேம் பிளே கொஞ்சம் டவுன் ஆகுதா? டவுன் ஆகுது இல்லை, ஒரு சில இடத்துல ஒரு மாதிரியாக நானே சொதப்புற மாதிரி எனக்கு தெரியுது. பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளோட ஆள் க்ளூ ஆல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டான். ஆளை நம்ம தனியாக விட்டுட்டு லூட் அடிக்க வந்திருக்கோம். ஏன்னா ஆளை அதை தான் விரும்புகிறான். ஆளன் விருப்பத்துக்கு மாற நம்மளால் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. ஷார்ட் ரேஞ்ச் வெப்பன் இன்னும் கிடைக்கல. நான் வந்து லைவாக தான் பேசிகிட்ருக்கேன், வீடியோலாம் கட் பண்ணி பேசல. ஆனால் எப்பயுமே லைவ் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி தான். டே, என்ன கிட்ட ஆல்ட் பண்ணி தலையிறேன். இது வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க, பட் நேரில் எனக்கு பார்க்கும்போது செம காமெடியாக இருக்கும். அதுமாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணும்போது நான் ரசித்து தான் மேக் பண்ணுவேன். ஏன்னா நீங்களே வேணா ஒன்று மேக் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி பேசிட்டு நீங்களே அதை மறுபடியும் கேட்டு பாருங்க, செம காமெடியாக இருக்கும். ஐ மீன், அதை நீங்கள் ஃபன்னியாக கொண்டு போகணும், அதை உண்மையாக சிரிச்சிருக்கணும். அதை நீங்கள் மறுபடியும் கேட்கும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு சிரிப்பு வரும். உண்மையிலே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை யூடியூப் சேனல் நான் பதிவு பண்ணுறதுல ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லலாம். ஸோ வேணவே சார், நான் அதை எடுத்து பார்த்துக்கலாம். ஆஹா, ஹெல்மெட் ஆல் 3 கிடச்சிருக்கு. ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்தால் மினி ஷார்ட் கன் கிஷீலில் போட்டு கிளம்ப வேண்டி தான் ஓடணும். ஆமாம், மின்னல் போடு. இங்கே என்ன இருக்குது? எம்டன் போடு, தக்காளி எம்டன்லாம் எனக்கு தேவையில்ல. பிளாஸ்மா ஃபேமஸ் டே, என்னடா ஓட்ட ஓட சொல்லலாம் தள்ளுறீங்க என்கிட்ட. ஓகே, லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஆலா, தலைவா தலைவா, சிஎஸ்எம் பேக் தலை, இந்த வர வந்துகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஆட்டோ மேட்சுக்கு போட்டு கண்டென்ட் எடுத்துடலாம் போல இருக்கேன். இவனால் நம்ம தான் ரொம்ப அதிகமாக தேடிட்டுருக்கோம் போல. ஆனால் கை கெட்டினது வாய் கெட்டலையே. இல்லை இல்லை இல்லை, கை கெட்டினது இல்லைண்ண, வாய் கெட்டினது கையில் இருக்கும்போது போதும்பா. எனக்கு நான் ஒரு டைலாக் கொண்டு வர பார்க்குறேன். ஆனால் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடக்குது. நம்ம தலைவன் ஆனால் என்ன வேலை பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக ஆலன் நேரத்தில் திடீர்னு மாசம் அவர் ஹெட் வச்சிருந்தாலும் வேறு லெவலில் இருந்திருக்கு போன மேட்ச்சில். பார்ப்போம் இந்த ஸ்டோரி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப லென்த்தாக போணுச்சுன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம், ரொம்ப லென்த்தாக போதா, நம்மளால் கடைசி வரைக்கும் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச் உங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க மறந்துட்டேன். இந்த மேட்ச் முடிஞ்சவனே கொடுத்துருவோம். அக்செப்ட் பண்ணானா கண்டென்ட் தான். யாருன்னு கூட எனக்கு தெரியல, ஆட்டோ மேட்ச் பிளேயர். ஓகே, ஸ்பாஸ்ட்ரல் இருக்குது, பட்டு எம்டனே வச்சுப்போம் போதுக்கு. நான் ஆல்ரெடி ஒரு மேட்ச்சில் ஸ்பாஸ்ட்ரல் எடுத்துகிட்டு போனேன், நல்லா என்ன சம்பவம் பண்ணிட்டுருச்சு, கடுப்பை கிளப்பிடுச்சு ஸ்பாஸ்ட்ரலில். சரின்னு சொல்லிட்டு ஸ்பாஸ்ட்ரல் மேலே ஒரு கோவத்தில் இருக்கேன். அந்த கோவம் எப்போ தீரும் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. பார்ப்போம் ஸ்பாஸ்ட்ரல் மறுபடியும் எப்போ நல்லா அடிக்கிற மாதிரி தெரியுதோ அப்போ தான் அந்த கோவத்தின் தலைவன் ஆளா என்ன சொல்கிறேன். எளிமையாக சொல்லி நான் டக்குனு வந்துடுறேன்.
அதே மாதிரி நான் பேசுறது அவனை கேட்டுட்டு தான் இருக்கும், ஆனால் ஒன்றுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். அவன் என்ன லாங்குவேஜ்னு கூட எனக்கு தெரியல, ஐ மீன் ஹிந்தியா இல்லை தமிழா இல்லை இங்கிலீஷா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. பட் நான் பேசுறது எல்லாத்தையும் அவன் கேட்டுருப்பான். ஆனால் ஒரு சவுண்டும் அவன் சைட்லேருந்து வரலப்பா. அவனை நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு மைக் ஆன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சாட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்னு. சாட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தருவோம், இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிட்டே போவோம். ஆனால் நான் எடுத்துக்கிறேன், எடுக்காத ஆலன் எம்ஏ டூபி, எம்ஏ டூபி எடுத்துக்க ஆலன், எடுத்துக்கோ. எடுக்க மாட்டேங்கிறான், சரி போ. ஏண்டா நீ ஏகே போக்கரம்பி ஃபட்டி நச்சிருப்பேன், நான் உனக்கு எம்ஐ டூபி எடுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஆலன் இருக்கா அப்படி. சரி வாங்க போகலாம், மில்லுக்கு போவானா, ஐ திங்க் நம்ம ஃபேக்ட்ரி போகலான்னு நினைக்கிறேன். ஆலன் நீ லீட் பண்ணி நான் உன் பின்னாடியே வரேன். ஆ கமான், இது அவன் பின்னாடியே போவோம். கமான் ஆலன், உன் பின்னாடி தான் நான் வருவோம் போ. ஆ இப்போ நம்ம ஆலன் ஃபாலோ பண்ணுறது அவனுக்கே தெரிஞ்சிச்சு, சரி நம்மளை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ரொம்ப ஒரு நூபு குட்டியாக நம்மளுக்கு மாட்டாமல் போன அந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு, ஏன்னா அப்புறம் கண்டென்ட் கொண்டு வரணும் கஷ்டம் தான். ஓகே பார்ப்போம், அதுவும் ரேங்க்டு மேட்ச்சில் கண்டென்ட் கொண்டு வரது முறுக்கு பிடி தான். ஏ ஆலன் மேலே எம்பிஃபயருக்கு எடுத்துக்க, எடுக்கலாம் அவன்கிட்ட இருந்திருக்கு. என்ன ஆலன் ஏதாவது வேணுமா, இந்தயா ஏறாமோ, இந்த பைபால் ஏறாமோ, எடுத்துக்கோ எடுத்துக்கோ, வாய் ஆலன் வாங்க, உங்களுக்கு சைகையில் தான் எல்லாம் சொல்லணுமோ. ஆலன் எடுத்துக்கிட்டான், எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆலன் வழி நடத்து, என்ன வழி நடத்து, எங்கே மறுபடியும் வாங்க பாரு, என் பின்னாடியே தான் வர பார்க்குறான். ஆலன் ஆலன் முன்னாடி போ, இங்கே பார், போ ஆலன், விளையாண்டது போதும். யோ போய் தரடா சொட்டப்பாயில ஏற நானே போகிறேன், மூக்கு பொடியை போட்டு ஓடுறேன். ஆ ஆலன் பிடிப்பார், அந்த வண்ட்ட ஆலன் போங்க, உங்கள் பேர் தான் வரேன், அவனுக்கு குழம்பி போகிறான். டே ஏண்டா நீ வேறு, நானே ஒன்று டிசைட் பண்ணி, சரி நம்மளே முன்னாடி போவோம் டிசைட் பண்ணால், நீ என்ன அங்கிட்டு வர அப்படின்னு நம்ம வரத்துக்குள்ளே அவன் பார்த்துட்டு நம்ம சைட் வர பார்க்குறேன். ஒரே கூத்து தான் போ. ஓகே காலை 27 ஒரு கில்லு கூட அடிக்கலை, ஷேமானியம் தமிழ் ஃபேர் ஷேமானியம், ஒரு ஃப்ளாஷ்பேங்க் இருக்குது. ஓகே இது எதுக்குறதுக்கு இல்லாமல் இருக்கலாம், தூக்கி போட்டு கிளம்பிட வேண்டியதான். ஆலன் இதில் நாக் பண்ணுவோமா, ரெக்கேல ஆனால் மிஸ் பண்ணிட்டோம் அந்த சான்ஸை. ஆமாம் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ரெக்கேல இருக்கப்ப நாக் பண்ணிட்டு அமௌண்ட் போட்டு பார்க்கலாம் என்ன அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆலன் என்ன இவனை ஆலனை பார்த்தா ஒரு நான் டாப் அப் பிளேயர் மாதிரி தான் தெரியுது. அவன் ஆலன் கேரக்டருக்கு ஏற்றப்பல ஒரு நான் டாப் அப் பிளேயர் சரியான விஷயம் தான். சரி வாங்க அடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன ஆலன் வாங்க, உங்கள் பின்னாடி தான் வரேன், உங்களை சாம விட மாட்டேன் ஆலன், விடவே மாட்டேன். ஓகே ஓகே ஆலன் புரியுது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு. உங்கள் கூட நான் இருக்கேன் இருப்பேன், ஆனால் இருக்க மாட்டேன். ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன் இல்லையா, நான் அப்படி வாடிட்டுருக்கேன் கண்டுக்காதீங்க. ஆலன் இனி நீங்கள் இல்லை, வாங்க போகலாம், வாங்க ஆலன் போகலாம். ஏன் ஆலன் நீங்கள் முன்னாடியே போக மாட்டிங்களா, நான் தான் வழி நடத்தணுமா. ஆலன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ குணம் மட்டும் இருக்குங்க. வாங்க லேண்ட்மேனில் மாட்ட வச்சு பார்ப்போம் ஆலன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு. ஆலன் வாங்க, இந்த லேண்ட்மேன் கிட்ட வாங்க, சும்மா வெடிக்காத வாங்க. ஆ எனிமி எனிமி ஆலன் வெளியில் வாடா, வந்து தான் பாரு, வந்து பாடுறா வந்து பாரு வந்து பாடுறா. எத்தனை ஆலன் இருக்கும் போதே ஒரு 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 பிகைண்ட் த சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, பரவாயில்ல காமெடியாக இருக்கும்னு எடுத்து காமிக்கிறேன். ஆலன் வாங்க நம்ம போய் எடுத்துவோம், இங்கே தான் இருக்காங்க. எங்கே, ஓ மை காட், ஆட்டம் காட்டிட்டான் ஆலன், ஆலன் ஹோலி ஷிட், நல்லவேளை என்னத்துக்கு நம்மளை முடிச்சிருப்பான். ஆலன் அட்டாக் பண்ணுறான், ஆலன் நம்மளை மாட்டிக்கிட்டோம், ஏதாவது பண்ணடா குண்டு பயலே. ஆலன் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு தான் வருவாங்க, ஸோ ரெடியாக இருங்க, ரெடியாக இருங்க ஆலன். ஆலன் பார்த்தாலே ஃபார்மில் இருக்கான் ஆலன், வாங்கடா நான் வருவேனா, அந்த கண்டென்ட்டு போயிடும் இந்த ஒரு விஷயத்துக்காக நினைக்கிறேன். உங்கள் பேர் ஒருத்த மேலே, அப்போ இந்த சைடால் வரப்போகிறானா என்ன. ஆலன் போகாதீங்க, சரி ரெண்டு பேருமே ஒரு சைடில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கேருந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியாது, நம்ம கூட இருக்க ஆலனுக்கும் தெரியாது. நானும் குதிச்சு குதிச்சு தான் பார்க்குறேன், இங்கே தான் இருக்கானோ, எங்கிட்ட ஸ்கெட்ச் போட்டு எங்கிட்ட வரப்போகிறானோன்னு தெரியல. வந்து தான் தொடங்கினண்டா, நாங்கள் தான் வரணுமா முதல்ல, இங்கே ஓடிவோம். ஆலன் ஒரு நல்ல சப்போர்ட்டிவான பேர், உங்களுக்கு இதுலேருந்தே தெரியும். ஆ அவனை எங்கே போனானோ தான் தெரில, இப்போ நான் ஓட்டா முதல் அடிப்பானும் பார்த்தீங்களா, படிக்கிறானே பாருங்கள், அவனை டவருக்கே போயிட்டானோ, டவருக்கே டவருக்கே போயிட்டானோ. ஆலன் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், ஆலன் உங்கள்ட்ட தான் இருக்குது, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், போகலாமா. ஓகே ஐயோ ஆளா, ஏதாவது முடிவடியா, ஏன் அப்படி இப்போ சுற்றிக்கிட்டே இருக்க, அங்கேயே தான் உன் வாயிலே வைக்க போகிறான் பாரு. ஆலன் வாங்க நம்ம காரில் ஓடலாம், வண்டியில் ஏறுங்க ஆலன், சீக்கிரம் ஏறுங்க, நம்ம ஸ்கேம் பண்ண போகிறோம். ஐயோ வண்டியில் ஏறி தொலையா, ஐயோ அடிச்சு விடுவாயா. ஓகே சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ நம்ம ஸ்கேம் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறத எபிசோட் 3ல பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டோம்னா கிட்டத்தட்ட 18 நிமிஷம் அந்த மாதிரி போனாலும் போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் போகலான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்காமலே போயிடுவாங்க. ஸோ அதனால் எபிசோட் 3ல கண்டினியூ பண்ணுவோம். எபிசோட் 3 உங்களுக்காக நான் நாளைக்கே ரெடி பண்ணி போட்டுடுறேன். பட் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ எபிசோட் 3ல ஸ்கேம் பண்ணோமா இல்லையா, என்னென்ன ஃபன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். எல்லா எபிசோடை தவிர எபிசோட் 3 தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கேரண்டி தரேன். ஸோ நல்லா சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்பெண்ட் உங்களை என்னடா ஸ்டெக் ஆகுது, இதே மாதிரி ஸ்பெண்ட் வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். உங்களால் நான் உங்களுக்கு வேணாம் தமிழ் ஃபயர், லவ் யூ ஆல், டாடா பை.